இலங்கையில் குறைந்த விலையில் எரிபொருட்கள் வெளியான தகவல். ராஜபக்சர்களின் வங்கிக் கணக்குகளில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தில் இழப்பீட்டு தொகை. நாட்டில் மற்றொரு முக்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை வீழ்ச்சி, இன்றைய வானிலை அறிக்கை. யாழ் பல்கலை மாணவர்கள் 17 பேர் போதைப் பொருட்களுடன் கைது. தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி திடீர் மாற்றங்கள். இலங்கையில் எரிபொருள் விற்பனையில் ஈடுபடவுள்ள 3 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தை விட குறைந்த விலைக்கு எரிபொருளை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவுள்ளது. இவ்வாறு அனுமதிக்கப்படும் நிறுவனங்கள் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலையை விட குறைந்த விலையில் எரிபொருளை விற்க அனுமதித்தால் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் எரிபொருளுக்கான தேவை குறையலாம். இதனால் அரசாங்கத்தின் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு குறையலாம் என எதிர்பார்க்கப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்படவுள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியுள்ளன. கொழும்பு கடற்பரப்பில் எரிந்த நிலையில் மூழ்கிய எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்து இழப்பீட்டை ராஜபக்சர்கள் பயன்படுத்திக் கொண்டதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் நயநகர் ரன்வெல்ல தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பணம் வரவில்லை என்றாலும் மில்லியன் கணக்கான டாலர்கள் அவர்களது கணக்குகளில் போடப்பட்டதாக அவர் கூறுகிறார். ஒப்பந்தங்களை மறைக்க உதவிய 3 பேருக்கு கப்பல் நிறுவனத்தினால் துபாயில் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய சேவை ஒன்றில் நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் குறித்த கப்பல் விபத்து தொடர்பாக இலங்கையில் ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் சிங்கப்பூரில் வழக்கு தாக்கல் செய்தால் வழக்கு நிராகரிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சில பிளாஸ்டிக் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்படவுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அரசு அச்சக திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பணவியல் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை அச்சக திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட பின்னர் 1 முதல் பிளாஸ்டிக் தொடர்பான பொருட்களின் இறக்குமதிக்கான தடை அமலுக்கு வரும். அதன்படி பிளாஸ்டிக் குழாய்கள் மற்றும் துணை கருவிகள், பிளாஸ்டிக் மேஜை பாத்திரங்கள், சமையலறை பாத்திரங்கள், பிளாஸ்டிக் சுகாதார கழிவறை பொருத்துதல்கள் இறக்குமதி செய்யப்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜோக்கட் கோப்பை தவிர ஒருமுறை மாத்திரம் பயன்படுத்தப்படும் கோப்பைகள், பிளாஸ்டிக் கரண்டி, முள்ளு கரண்டி, கத்தி, பிளாஸ்டிக் இடியப்பத்தட்டு, செயற்கை பூக்கள், இலைகள் மற்றும் பழங்கள் ஆகியவை தடை செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையின்படி மேல் செப்ரகம் உவ, மத்திய, தென் உவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் உலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சூரியனின் தொடர்பான வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கிணங்க நாளை நண்பகல் 12-11 அளவில் ஆனமடுவ, தம்புள்ள, பெல்லனவெல்ல மற்றும் கல்குடா ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான கூட்டத்தில் கல்வி பயிலும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 17 பேர் உயிர்கொல்லி போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரை வைத்திருந்த சந்தேகத்தில் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். உயிர்கொல்லி போதைப் பொருளை விற்பனை செய்யும் நபர் ஒருவர் வழங்கிய தகவல்களுக்கு அமைய நேற்று மாலை மாணவர்கள் தங்கியிருந்த விடுதி சோதனை செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மணத்தரை வீதியிலுள்ள தனியார் விடுதியில் குறித்த பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கியுள்ளனர். குறித்த 17 மாணவர்களில் 15 சிங்கள மாணவர்களும் 2 தமிழ் மாணவர்களும் உள்ளடங்குவர். இது தொடர்பில் விஞ்ஞான பீடாதிபதிக்கும் தெரியப்படுத்தப்பட்டதுடன் கைதான மாணவர்களுக்கு பரீட்சை நடைபெற்று வருவதாக பீடாதிபதி தெரிவித்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் காவல்துறையினரால் விடுவிக்கப்பட்டனர். பல்கலைக்கழக ரீதியான நடவடிக்கையை எடுக்குமாறு மாணவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புவது தொடர்பில் ஆராயுமாறும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு காவல்துறையினர் இதன்போது அறிவுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரையும் அணைத்துக் கொண்டு புதிய அமைச்சரவை அமைக்கப்படவுள்ளது. ராஜாங்க அமைச்சர்கள் மட்டத்திலும் மாற்றம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அரசாங்க தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பலம் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர். புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற ஐக்கிய மக்கள் சக்தியை கட்சி இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 கட்சியினரும் தற்போது கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் புத்தாண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் அரசியல் கட்சிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இலங்கையில் குறைந்த விலையில் எரிபொருட்கள் வெளியான தகவல்.
ராஜபக்சர்களின் வங்கிக் கணக்குகளில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தின் இழப்பீட்டுத் தொகை. நாட்டில் மற்றொரு முக்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை வீழ்ச்சி, இன்றைய வானிலை அறிக்கை. யாழ் பல்கலை மாணவர்கள் 17 பேர் போதைப் பொருட்களுடன் கைது. தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி திடீர் மாற்றங்கள்.